தாலிபன். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த வார்த்தையை நம்ம நிறைய கேட்டிருப்போம். இது ஒரு தீவிரவாத அமைப்பு. இவங்க ஆப்கானிஸ்தானை 20 வருஷத்துக்கு முன்னாடியே 5 வருஷம் கைப்பற்றி ஆப்கானிஸ்தானை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்போ இவங்க போட்டிருந்த சில சட்டங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை பிரேக் பண்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை பார்த்தீங்கன்னா கல்லால் அடிக்கிறது, சவுக்கால் அடிக்கிறது, அதுவும் இல்லாம மரண தண்டனையும் தருவாங்களாம். இந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகளுக்கான தாலிபனுடைய சட்டங்கள் என்னன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்க எல்லா ஆண்களும் தாடி வச்சிருக்கணுமா, ஷேவ் பண்ண கூடாதா. தாலிபன்ஸ் ஆப்கானிஸ்தான்ல மியூசிக்கை பேன் பண்ணியிருக்காங்க, ஸ்மார்ட் போன்ஸையும் பேன் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான நிறைய சட்டங்கள் இருக்கு. பெண்கள் யாரும் படிக்க அனுமதி இல்லையா, வீட்டுல இருக்க பால்கனிலையும் நிக்க அனுமதி இல்லையா. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியா பஸ் இருக்கா, அதுலதான் போகணுமா. பெண்கள் யாரும் வீட்டுல இருக்க ஆண் துணை இல்லாம வெளியே போக கூடாதான். அதே மாதிரி பெண்கள் ஆண் மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்க கூடாதான். இவங்க பெண்களை படிக்கவே விட மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி அங்க பெண் மருத்துவர் இருப்பாங்க. பெண்கள் எல்லாரும் பருத்தா போடணும், அதுவும் அது கால் பாதம் வரைக்கும் போடணும்னு சட்டம் இருக்கு. அங்க கிளாம்ப் பண்றத தடை செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல யாரையாச்சும் அப்ரிஷியேட், அதாவது பாராட்டணும்னா அல்லாஹு அக்பர்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. மதம் மாற்றம் பண்ணவே கூடாதான், அப்படி பண்ணா கண்டிப்பா மரண தண்டனையா. ஆப்கானிஸ்தான்ல இருக்க எல்லாருமே இஸ்லாம் நேம் தான் வச்சிருக்கணுமா, அப்படி யாரும் வைக்கலனா அதே தண்டனை தான். இஸ்லாமிய ட்ரெஸ் தான் போடணுமா, ஜீன்ஸ் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் தடை போட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்க எல்லா ஆண்களும் தலைப்பாகை கட்டியிருக்கணுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.